என் அன்பு நண்பர்களே என் இனிய வணக்கம் இன்று நாம் அகல் வழியாக தாய்மை பற்றி கலாம் சொன்ன கதை என்ற தலைப்பின் குரல் பதிவை காண்போம் கலாம் சொன்ன கதை கலாமின் சிறுவயதில் நடந்த ஒரு சம்பவத்தால் அவருக்கு கிடைத்த நேர்மறையான அனுபவம் அவர் வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டியது ஒரு நாள் இரவு சாப்பிடுவதற்காக தந்தையுடன் அமர்ந்தார் கலாம் அவர்களுக்காக சுட சுட சுட்டு ஒரு தட்டில் வைத்து எடுத்து வந்தார் கலாமின் தாய் ரொட்டிகள் சற்று கருகி இருப்பதை கவனித்தார் கலாம் அவரது அப்பாவின் தட்டிலும் அப்படித்தான் இருந்தது எப்படியும் ரொட்டிகள் கருகி இருப்பது குறித்து அப்பா கோபப்பட்டு அம்மாவை திட்டுவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் கலாமின் தந்தையோ அமைதியாக சாப்பிட்டு முடித்தார் அது மட்டுமல்லாமல் கலாமின் அம்மாவை அழைத்து அவர் இன்று ரொட்டிகள் நன்றாக சுவையாக இருந்தன எனக்கு இந்த மாதிரி ரொட்டிகள் தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா என்றார் இதை பார்த்த கலாம் தன் தந்தையிடம் அப்பா ரொட்டியை பார்த்து அம்மாவை திட்டாமல் ஏன் பாராட்டினீர்கள் நன்றாக இருக்கிறது என்று வேறு சொன்னீர்கள் என்று கேட்டார் அதை கேட்ட கலாமின் தந்தை மகனே கலாம் உன் அம்மா பகல் முழுவதும் வேலை பார்த்துவிட்டு மிகவும் களைப்போடு வந்து உணவு தயாரிக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது அவர் தயாரித்து தரும் உணவில் எப்போதாவது கருகி போய் வரும் ரொட்டியை பெரிதுபடுத்துவதா கருகி போன ரொட்டிகள் என்னை காயப்படுத்தாது ஆனால் நான் பயன்படுத்தும் கடினமான வார்த்தைகள் அம்மாவை காயப்படுத்தும் அல்லவா என்றார் இன்றும் பல குடும்பங்களில் பெண்கள் அதிகம் கஷ்டப்படுவதையும் அவர்களின் உழைப்பு புறக்கணி கப்படுவதையும் பார்க்கிறோம் இந்த சம்பவம் கலாமுக்கு பல வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தந்தது தேவையில்லாமல் மற்றவர்களை பழிப்பது குறை சொல்வது கோவப்படுவது எரிந்து விழுவது போன்ற குணங்கள் அதன் பின் கலாமின் வாழ்க்கையில் வெளிப்படவே இல்லை கடைசி வரை புன்னகையே பதிலாகவும் உழைப்பதே கடமையாகவும் கொண்டிருந்தார் நீதி இக்கதையில் கலாம் ஐயா சொல்ல வருவது முகத்தை காணும் முன்பே நேசிக்கத் தெரிந்தவள் தாய் மட்டுமே அப்படிப்பட்ட தாயை வணங்குவோம் தாய்மையை போற்றுவோம் நன்றி